ஹாய்ல வரவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு உத்தம் புது நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு தாவி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். இது எங்கன்னா ஆக்சுவலாக ஜம்முவோட என்ட்ரன்ஸ் இது பார்டர். ஸோ இங்கே வந்து ஹரியானா முடியும், நெக்ஸ்ட் வந்து ஜம்மு. ஸோ இந்த பார்டரில் இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து நம்ம ஸ்ரீநகருக்கு போக போகிறோம். ஸோ ஸ்டேஷன் விட்டு இறங்கி வந்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டெசர்ட்டடாக இருக்குது ஏரியாவே, யாருமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிம் கார்ட்ஸ் வந்து வந்த உடனே கேட்குறாங்க, ஏன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக சிம் கார்ட்ஸ் ஒர்க் ஆகாது, போஸ்ட்பெய்ட் சிம் கார்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்த உடனே சிம் கார்டு வேணுமா சிம் கார்டு வேணுமா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஆர்மி மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது, ஸ்லீப்பிங் பேக்ஸ் அதெல்லாம் கூட இங்கேயும் விற்கிறாங்க. இங்கே தான் சிம் கார்ட்ஸ் ஒன்று ஏர்டெல் ஜியோவில் எனக்கு கொடுக்குறாங்க. வெயில் வந்து ஆக்சுவலாக மண்டே புலன்னு புலகிறான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது, பட் செம்ம வெயில் முடியவே இல்லை. வெயில் வந்து ஆக்சுவலாக வேர்க்க மாட்டேங்குது, அப்படியே எரியுது ஸ்கின்லாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஜம்முவோட பார்டரில் வந்து இன்றைக்கி 44 degrees இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே ஏற 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 ஸ்ரீநகர்லாம் கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ அங்கே போகிற வரைக்கும் வந்து கண்டிப்பாக பயங்கர ஹீட் ஸ்ட்ரோக்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இந்த வெயில் ஆக்சுவலாக நிற்கவே முடியல, சென்னை வெயிலில் கூட தாங்கிடலாம் போல், இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டேஷன் வந்து இறங்கின உடனே எல்லாருமே வந்து அப்படியே ஸ்ரீநகர் 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 அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக ஸ்ரீநகருக்கு வந்து பஸ்ஸு வந்து ஜம்மு தாவிலேருந்து நைட்டு தான் இருக்குது, ஏன்னா நைட் ட்ராவல் அது. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் இந்த மாதிரி டைமில் வந்து இறங்குனீங்கன்னா வந்து ஒன்று ஷார்ட் கேபில் போனோம். ஷார்ட் கேபோட ரேட் வந்து கொஞ்சம் விசாரித்தோம், 1200 ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டவேராலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஷிஃப்ட் கார் வந்து 900 ருபீஸ்க்கு வந்து ஒத்துருக்கோம் ஒரு ஆளுக்கு. ஸோ கரெக்டாக இல்லை ஜாஸ்தியான்னு தெரியல, ஏன்னா வரும்போது கரெக்டான ரேட் தெரியும், அவங்க இன்னும் கரெக்டாக சொல்லுவாங்க வரும்போது. ஸோ இப்போதைக்கு 900 ருபீஸ், ஏன்னா இவ்வளோ நாங்கள் வந்து சோன்மார்க்னு இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னா திரும்ப சோன்மார்க்கில் போய் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான், ஸ்ரீநகரில் தங்க வேணாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே போகலான்ற பிளான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்கே பார்த்தாலும் அந்த மிலிட்ரி தான் இருக்குது, போலீஸோட கேம்ப்பு அப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ எங்கூட வரவங்க கூட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வராதான், அப்புறம் இங்கே ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து அப்படி போடுவோம். ஸோ கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அது வராது பாருங்க, வெள்ளை கலரில் ஷிஃப்ட்டு ஒரு நாள். ஆக்சுவலாக சாப்பிட போகிறோம் நம்ம லஞ்சுக்கு. ஸோ வாங்க போய் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் சாப்பிடாம ஒரு கேன்டீன் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நான் வந்து டால் ரைஸ் சாப்பிட்ருக்கேன், நான் வந்து ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சார் வந்து சாப்பிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து லஞ்ச் பிரேக்காக ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்ல ரைடு, நிறைய டனல்குள்ளெல்லாம் அப்படியே போயிட்டு 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 வந்துட்டுருந்தோம். ஹேண்ட் வாஷ் பண்ண வந்தோம், வேறு லெவலில் இருக்க ஏரியா. அப்படியே அங்கே வந்து கீழே ஒரு குட்டியாக ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு, அங்கே ஒரு ரோடு வந்து அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலாக காஷ்மீரில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணி ஒரு பார்க்குற பாயிண்ட்டு. நம்ம பாதி வழி தான் வந்திருக்குமா, இங்கேருந்து ஆக்சுவலாக 7 hours கிட்டே ஆகுமா போகிறதுக்கு. இப்போ டைம் வந்து 12 ஆகுது, இன்னும் வந்து ஒரு 4 hours ட்ராவல் இருக்குது நமக்கு. ஸோ அப்படியே பயங்கரமாக தூங்கிட்டேன், ஏன்னா நேற்று ஒழுங்காக ட்ரெயினில் தூங்கலை. Thank you.
கிலோமீட்டர் வந்து டனல்லே வந்துட்டு இருந்தோம். பனிஹால் டனல் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல் 8 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து உள்ளே வந்து மலையை குறைஞ்சி ரூட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அட்டல் டனல் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்ரீநகர் போன அன்றைக்கி வந்து ஸ்ரீநகரில் ஒரு ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஸ்ரீநகரை ஸ்டே பண்ணல, டைரெக்டாக ஸ்ரீநகர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து சோனமார்க்கு வந்து டாக்ஸியில் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போனது வந்து ஷேர் டாக்ஸியில். ஏய் நல்லா எடுத்துட்டோம், நல்லா எடுத்து. ஸ்ரீநகரில் வந்து ஷேர் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே போய் ஏறினீங்கன்னா வந்து டைரெக்டாக சோன்மார்க் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு இறங்கிட்டால் திரும்ப கங்கன்லேருந்து சோன்மார்க் போகலாம் நீங்கள். ஸோ நாங்கள் எதுக்கு சோன்மார்க் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து நாங்கள் ஒரு ட்ரெக் பண்ண போகிறோம். அந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே அங்கே நைட் போயிட்டு கேம்ப் போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அப்படியே ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதான் பிளானு. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பீப்புள்ஸ்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பழகுறாங்க, இதுமாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. வந்த உடனே இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பிகாஸும் ஷேர்ட் கேப்லேயே ட்ராவல் பண்ணுங்கள், உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரைவேட் கேப்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து சப்போஸ் கப்புள்ஸாக வரீங்க இல்லை ஃபேமிலியாக வரீங்கன்னா ப்ரைவேட் கேப்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ஸோ இங்கேருந்து கங்கன் வந்து 110 ருபீஸ் ஒரு ஆளுக்கு, அப்புறம் கங்கன்லேருந்து சோன்மார்க் போகிறது வந்து திரும்பியும் ஒரு 110 ருபீஸ் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 220 ருபீஸ் ஆகும் நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து சோன்மார்க் போகிறது. இப்போ நீங்கள் காஷ்மீரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பார்த்தோன்னா ஆக்சுவலாக பூட்டான் போயிருக்கேன். பூட்டானும் இதே மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கிளியர் ஸ்கை, அப்புறம் பின்னாடி வந்து பைன் ட்ரீஸ்லாம் இருக்கும், பெருசாக ரோடு இருக்கும், அது மாதிரி ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரங்க் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ நம்ம பேக் பேக்லாம் பண்ணி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற சோன்மார்க்கு வந்து அடுத்த கேப் வந்து பிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மிலிட்ரியாக தான் இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபுட் கடை இருக்குது, ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ளம்ஸ் வந்து ஃபேமஸ் ஆனால் ப்ளம்ஸ் வந்து வாங்குகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ண போகிறோம் ப்ளம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 250 கிராம்ஸ் ப்ளம்ஸ் வந்து 25 ருபீஸ். இதுதான் ஆக்சுவலாக ஒரு மார்க், பெரிய மார்க்கெட் இங்கே எல்லாமே கிடைக்குது. என்னென்ன வேணுமோ நெசசிட்டிஸ் பேசிக்காக நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் இப்போ உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் கொஞ்சம் டேப்லெட்ஸ் வாங்கியிருக்கேன், ஏன்னா ஆல்டிடியூட் சிக்னஸ் அதுக்கெலாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்களும் போகிறீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆல்டிடியூட் சிக்னஸ்க்கு, இது வந்து ஸ்டொமக் அப்செட்டுக்கு, ஸோ இது வந்து இது அடிபட்டுச்சுன்னா வாட்டர் ப்ரூஃப் பேண்டேஜு. ஸோ இதெல்லாம் மற்றபடி ஃபீவர் டேப்லெட், ஹெட்ஏக் டேப்லெட்லாம் இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் ஏதாவது மூவ் வால்னி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டோட ஷூ வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சோல் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு, இப்போ தான் ஆச்சு. ஸோ இங்கே நரங்கில் வந்து நாங்கள் ஷூ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஷூவோட ஷாப், இங்கே வந்து எல்லாமே இருக்குது ஷூவோட. இங்கே வந்து ஷூவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷூவில் ஏதாவது ஆச்சுனாலும் நீங்கள் ட்ரெக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நரங்கிலேருந்து இப்போ வந்து சோனமார்க் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 150 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து சோனமார்க் கொண்ட வண்டி இருக்குது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து சோனமார்க் வந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். மொத்தமாகவே வந்து இது கொஞ்சம் பட்ஜெட் ட்ராவல். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக வண்டி எடுத்திங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும், 3000 ருபீஸ் கிட்டே கேட்பாங்க. பட்ஜெட் ட்ராவலில் இப்போ நம்ம நைட் வந்து சோனமார்க் போய் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஆ
ஸோ இந்த மாதிரி ஷேரிங் டாக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஒரு 10 பேர் வந்தால் தான் வந்து வண்டி எடுப்பாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நார்மலான சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து க்ரௌட் வந்துட்டே இருக்கும், ப்ளஸ் லோக்கல் பீப்புளும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பெரிய லக்கு இதில் மேலே போட்டிருக்காங்க. வந்து பயங்கரமான ஒரு லாங் 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 ட்ராவலுக்கு அப்புறம் வந்து நம்ம சோன்மார்க் வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ தான் சத்தியமாக ட்ரிப்புக்கு வந்த ஒரு ஃபீலிங்காக இருக்குது. செம்மையாக குளிருதுங்க, சத்தியமாக செம்மையாக குளிருது. கீழெலாம் செம்ம ஹீட்டாக இருந்துச்சுங்களா, மேலே வந்து நல்லா அப்படியே செருப்பு போட்டிருந்தேன். இப்போலாம் நல்லா முடியல, மண்டை வரைக்கும் குளிர் ஏறுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக மேலே ஸ்னோ இருக்குது, அங்கேயும் வந்து அக்ஸஸ் ஸ்னோ இருக்குது. நான் காட்டுறேன் இப்போ தான் வந்து இறங்குவேன். ஸோ என்னால் சத்தியமாக முடியாது. ஸோ அதனால் இப்போ வந்த உடனே முதல் வேலையாக வந்து நம்மளை வந்து அரங்கழிச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வந்துருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிட் ஆகிட்டு கேப்பு அந்த ஷூலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளை முதல்ல ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 7 மணி ஆகுது. 7 மணிக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக வந்து வின்டரில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சன்செட் ஆயிரும், சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம பிரைட்டாக இருக்குது. 7 மணின்னு சொன்னால் நம்புறீங்களா எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், சத்தியமாக 7 மணி தான். ஸோ 2 நிமிஷம் முன்னாடி என்ன எப்படி பார்த்தீங்க இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்கள். இதுதான் இங்கே இருக்க ஒரு கோசியான ஒரு ட்ரெஸ்ஸிங். ஸோ எல்லாம் ஃபிட் ஆகிட்டேன், பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ க்ளவுஸ் மட்டும் போடணும், அது இன்னும் கோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ரீபேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போவோம். ஸோ இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணிருக்கோம். செம்மையாக இருக்கும் ஸ்ரீ ராம், சட்னி கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் காரமாக இருக்கு, ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து பக்கமான ஒரு ஸ்நாக். இப்போ வந்து நேச்சர் வியூ அப்படின்ற ஒரு கடைக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லோக்கல் டிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து ஒரு லோக்கல் காஷ்மீரி டிஷ், இதுக்கு பேர் வந்து குஸ்தாபா. ஆமாண்டா, குஸ்தாபா இதுக்கு பேர். ஸோ இது வந்து ட்ரை பண்ண போகிறோம். மற்றபடி வந்து டால் ஃப்ரை வந்து ரெண்டு பேருக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ நான் ட்ரை பார்த்தா ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கு லோ ஷெஃப்? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், டெக்ஸ்சராக இருக்குது, பெரிய நியூட்ரலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதில் ஆனால் வித்தியாசம் ஓவரால் எவ்வளோ 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு வந்து ஒரு 6.5. அப்போது ஃப்ராங்காக சொல்கிறேன் நல்லா இல்லை அப்படின்ட்டு. நல்லா இல்லைன்ட்டு இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்குது. பிரேக் பண்ணவே ரொம்ப ஹார்டாக இருக்குது, பெரிய ஃபுட்டெலாம் இல்லை. மீட் இல்லையா சாப்பிட்றது வயது நிறைஞ்சிடும். கபாப்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான். கபாப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் அப்படி இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, 7 out of 10. சரி, ஆக்சுவலாக மட்டன் தான், மட்டனில் தான் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ நல்லாயிருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11:00 ஆகுது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்படியே எங்கே டென்ட் பிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து சோன்மார்க் பக்கத்தில் ஒரு ரிவர் ஒன்று இருக்குது, ரிவர் பக்கத்தில் வந்து நிறைய பேர் கேம்ப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து பைக்கர்ஸு, அப்புறம் நிறைய ரைடர்ஸு, அப்புறம் கார்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே அப்படியே அவங்களோட ஓன் டென்ட்டு பிச் பண்ணி அப்படியே ஒரு பெரிய ஒரு கேம்பிங் சைட் மாதிரி ஓனாக ப்ரைவேட்டாக நம்மளே பண்ணலாம். ஸோ அப்படி வந்து இருக்குது.
ஸோ இங்கே நாங்கள் தனியாக பண்ணல, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் புது இடத்துல வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, என் டென்ட்டோட போல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை காட்டுறேன், இப்போ வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் காட்ட முடியாது. ஸோ மழையும் ஹெவியாக இருக்குது, அதை எப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் தொடர்ந்து நம்ம கேம்பிங் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டயர்டாக இருக்குது ட்ராவல் பண்ணனால. ஸோ இன்றைக்கி நான் தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு டூரிஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க ட்ரெக்கிங்க்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்கணும். ஸோ கேட்டதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ட்ரெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னாச்சுன்னா, இப்போ டைம் வந்து 12:00 ஆகுது. ஸோ டென்ட் போல் உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன். ஸோ அப்படியே உடஞ்சிட்டு அப்படியே சரி பரவாயில்ல காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்தோம். பார்த்தா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே போல் உடஞ்சனால வாட்டர்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த இது டென்ட் ஒழுங்காக இல்லாதனால வாட்டர்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ சைட்லலாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ வெளியே போய் ஃபிட் பண்ணலான்ட்டு போனால் பயங்கரமாக மழை, ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருச்சு, அதை காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போதைக்கு மழை பயிரி கொஞ்சம் மழை கம்மியாகி கொஞ்சம் நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். நின்னால் போய் கொஞ்சம் வெளியே போயிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அப்படியே ஒரு வேறு வேறு பொசிஷன்ஸில் படுத்துட்ருக்கோம் டென்ட்டுக்குள்ளே. சைட்லலாம் பேக்ஸ் இருக்குது, இங்கே பேக் இருக்குது, அப்புறம் இங்கேயும் பேக் இருக்குது. இங்கே வந்து ப்ளவுசஸ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே அவன் படுத்துட்ருக்கான், நான் வந்து இங்கே படுத்துட்ருக்கேன். ஸோ பாப்பா என்ன ஆகுது. இதுதான் என்னோடய டென்ட்டு. ஸோ இந்த டென்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட் போல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சனால அந்த டென்ட்டோட ஃபார்ம் வந்து எடுத்துக்க முடியல, அது அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் கொஞ்சம் காற்று வேறு அடிச்சிட்டு இருந்துச்சு நேற்று நைட்டு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ தண்ணி வந்து உள்ளே வந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகி பேக்லாம் தண்ணி ஆகிடுச்சு, ஷூஸ்லாம் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 o'clock வரைக்கும் காலையில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து காய வைக்கணும். இப்போ தான் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தான் நம்ம நாளிலேருந்து கேம்பிங் பண்ண முடியும். ஸோ ஆனால் இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு ரிவர் போகுது. ஸோ இந்த ரிவர் பக்கத்தில் தான் ஆக்சுவலாக கேம்பிங் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து கேரளாவில் ஒரு கேங் வந்திருக்காங்க பின்னாடி. டைம் போகிறதே தெரியாது, பகவான் ஸ்லோ லைஃப். இந்த ஸ்கூல் பசங்க வந்து கிஷ்கிந்தா கிளீன்ஸ்லாண்ட் நம்மளெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான், ஒரு ரிவர் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து குதிரையிலேருந்து நம்ம வந்து ஏறி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இவர் தான் வந்து ஹாய் பையா. இதில் வந்து உடஞ்சிருந்துச்சு ஒரு போல், அதை வந்து இங்கே ஒரு ரெண்டு பீஸாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி அதை மட்டும் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு திரும்பி அதே ஃபோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மல்லு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதெல்லாமே கிட்டெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஸோ கட்டிங் பிளேயர் வச்சு இதை கட் பண்ணி அந்த சின்ன பீஸ் மட்டும் இருக்கும், அதை எடுத்துகிட்டு திரும்பி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் எங்களுக்கு, ஏன்னா வந்து இது இங்கே கிடைக்கு, இங்கே அந்த போல் எங்கேயுமே இங்கே கிடைக்காது. ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து இந்த ட்ரிப் ஃபுல்லாக கேம்ப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆரம்பமே நல்ல நாள் தான் இன்றைக்கி. ஸோ குட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸில் வரும். இந்த சீரீஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பாய்.